அன்ப அந்த நேர்களை வருகிற குரு பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் பதிமூணாம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் இருபதாம் தேதியும் நிகழவுள்ளது இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சியாக போகிறார் குரு பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செல்வதால் கவனமுடன் இருக்க வேண்டிய ஆறு ராசிக்காரர்கள் யார் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகிறது என்பதனை சுருக்கமாக காண்போம் முதலாவதாக ரிஷபராசி ரிஷபராசிக்கு குரு பகவான் இதுவரை ஒன்பதாம் இடம் எனும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து தனது ஐந்தாவது பார்வையால் பல்வேறு சுப பணங்களை கொடுத்து வந்தார் தற்பொழுது குருபகவான் பகவான் பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாக உள்ளார் குரு பத்தில் இருந்தால் பதவியை பறிப்பார் என்பது விதி ஆனால் யாருக்கும் வேலை தொழில் பதவி பறி கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்காது மாறாக தான் செய்யக்கூடிய வேலை அல்லது தொழிலில் சிறிய மாற்றங்கள் நிகழும் இந்த காலகட்டத்தில் கடினமாக உழைத்தால் தொழிலில் மேன்மையடையலாம் வேலையில் இருப்பவர்களுக்கு வேறு வேலை மாற வாய்ப்புள்ளது இந்த காலகட்டத்தில் உங்களது வேலை மற்றும் செய்யும் தொழிலில் எந்த மாற்றம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தை பழகிக்கொள்ளுங்கள் மேலும் இந்த காலகட்டத்தில் இடமாற்றமும் நிகழும் வீடு மாறுதல் வாகனம் மாறுதல் போன்றவை நிகழ வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது எதிர்மாறாத இடமாற்றங்கள் வாழ்க்கை முறை மாற்றங்கள் உங்களுக்கு சில சங்கடங்களை தரக்கூடியதாகவே இருக்கும் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம் மேலும் வேலை தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுப்பதை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது முடிந்தவரை கடன் வாங்காமல் பெரிய முதலீடுகளை செய்யாமல் இருப்பதை இந்த குரு பயிற்சியில் நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் இருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ள இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள் குருவின் பகைவன் சுக்கிரன் ஆட்சி செய்யும் ரிஷபராசியினர் குலதெய்வ வழிபாடு பெருமாள் வழிபாடு செய்வது அவசியம் பிரதோஷ வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இரண்டாவதாக கடகராசி கடகராசிக்கு குரு பகவான் இதுவரை ஏழாம் இடத்தில் அமர்ந்து குரு தனது சிறப்பான ஏழாவது பார்வை பலனை கொடுத்து உங்களை வளப்படுத்தி வந்தார் இந்நிலையில் நடக்கும் குரு குருபகவான் குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடமான அஷ்டம குருவாக செல்லவுள்ளார் சனியைப் போலவே அஷ்டம குருவும் சில பாதகமான பலன்களை தருவார் பெரும்பாலான துன்பங்கள் மற்றும் பிரச்சனைகள் உங்களின் தசாபுத்தியின் அடிப்படையில் தான் நடக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் உங்களது நற்பெயர் கிட வாய்ப்புள்ளது திட்டமிடாத திடீர் செலவு வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சிலர் தேவையில்லாமல் வாய் கொடுத்து வம்பு வழக்குகளை சந்திக்க நேரிடும் உங்களின் முயற்சிகளுக்கு சரியான பலன் கிடைக்காமலும் போகலாம் இந்த காலகட்டத்தில் காரிய தடைகளும் உருவாகலாம் சில விபத்து கண்டங்கள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது என்பதனால் கவனமாக இருப்பது இந்த குரு பயிற்சி நல்லது அது மட்டுமல்லாமல் குருவின் பார்வை கடகராசி என்பர்களுக்கு பாதகமான இடத்தில் பெறுவதால் எச்சரிக்கையோடு செயல்படுவதும் இந்த காலகட்டத்தில் நல்லது கெடுபலனோடு குருவால் சில நற்பணங்களும் ஏற்படும் அதாவது பல்வேறு வகையின் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் ஆனால் எதிலும் கவனமாக இறங்குவது அவசியம் புதிய முதலீடுகளை பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றை சரியான ஆலோசனை இல்லாமல் கவனம் இல்லாமலும் இருப்பது இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது குடும்ப ரீதியாக உங்களுக்கு நிம்மதியும் சொத்து வாங்கும் யோகம் என சில நற்பணங்களும் போகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது கடகராசி அன்பர்களே உங்களுக்கு ஏற்படும் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள் பெண் தெய்வங்களை குறிப்பாக சக்தியின் ரூபங்களாக உள்ள தெய்வங்களை வழிபட்டு வர உங்களது பிரச்சனைகள் நீங்கும் மூன்றாவதாக கன்னிராசி ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இன்றி ஓரளவுக்கு நற்பணங்களை வழங்கி வந்தார் குரு பகவான் இந்நிலையில் குரு தற்பொழுது ஆறாம் இடமான நோய் எதிரி ஸ்தானத்திற்கு செல்கிறார் இந்த காலகட்டத்தில் கண்ணீராசி என்பவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பயணங்களின் பொழுதும் கவனம் தேவை நீங்கள் வண்டி வாகனம் ஓட்டும் பொழுதும் மெதுவாக செல்வது மிகுந்த நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இந்த காலகட்டத்தில் பேச்சும் செயலிலும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களின் வீண் பேச்சு விவாதங்கள் உங்களது மதிப்பையும் மரியாதையும் கெடுத்துவிடும் உங்களுக்கு பல வகையில் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் அமைந்துவிடும் எனவே பேச்சில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மேலும் கன்னிராசிக்கு பாதுகாதிபதியான குரு மறைவு ஸ்தானத்தில் இருப்பது ஒரு விதத்தில் சிறப்பானதுதான் என்றாலும் ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் வீட்டின் அதிபதி ஆறாம் இடத்திற்கு செல்வதால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தள்ளிப்போகவும் வாய்ப்புள்ளது முடிந்தவரை கடன் வாங்குவதை தவிர்ப்பதே இந்த காலகட்டத்தில் நல்லது கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனையிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ள இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி சென்று வழிபட்டு வருவது நல்லது முடிந்தால் திருப்பதி சென்று வருவது உத்தமம் நான்காவதாக விருச்சகராசி விருச்சகராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் இடம் அதிபதி நான்காம் இடமான கேந்திரத்தில் சஞ்சரிக்க உள்ளார் சுபகிரகங்கள் கேந்திரத்தில் இருப்பதால் பெரிய அளவு நற்பணங்கள் தராது அதே சமயம் தனது அதிபதியான குரு பகவான் இதுவரை நீச்சமாக இருந்தார் ஆனால் தற்பொழுது சமம் என்ற நிலைக்கு வருகிறார் குரு பகவானின் பார்வை பலன் உங்கள் ராசிக்கு சற்று சாதகமாகத்தான் இருக்கிறது ஓரளவிற்கு இந்த காலகட்டத்தில் நிதி நிலைமை நன்றாகத்தான் இருக்கப் போகிறது பொருளாதார ரீதியாக பெரிய சர்க்கல்கள் இருக்காது இருப்பினும் வீண் செலவுகள் ஏற்படும் அதுவும் கௌரவத்திற்காக சில செலவுகள் போகிறது நீங்கள் இந்த காலகட்டத்தில் கட்டுப்படுத்த வேண்டியது செலவு என்பதோடு உங்களது நாக்கும் தான் என தேவையற்ற வாக்குகளை கொடுத்துவிட்டு அதற்காக வீண் செலவுகளை செய்ய நேரிடும் சிலர் வெளியூர் வெளிநாடு போன்ற பயணங்கள் உண்டாக வாய்ப்பு சிறப்பாகவே அமையப் போகிறது குரு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் உங்களின் வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தின் நல்ல பெயரும் பதவி உயர்வும் எதிர்பார்க்கலாம் இருப்பினும் அதற்காக வீண் செலவுகள் செய்ய வேண்டி வரப்போகிறது குரு கேந்திரத்தில் இருப்பது மட்டும்தான் ராசிக்கு யோகமற்ற நிலை மற்ற குரு பெரிய அளவில் நன்மை செய்யாவிட்டாலும் உங்களுக்கு பெரிய பாதங்களை தரமாட்டார் மொத்தத்தில் விருட்சகராசி என்பவர்களுக்கு ஏற்படும் சிறிய அளவிலான பிரச்சினையை உங்களை பாதுகாத்துக் கொள்ள இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வதோடு உங்களின் இஷ்ட தெய்வத்தை வழிபடுவதும் நல்லது துர்க்கை காளி போன்ற ஆக்ரோஷமான தெய்வங்களை வணங்கி வருவது நல்லது ஐந்தாவதாக மகர ராசி மகர ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப தனஸ்தானத்தில் குரு அமரப்போகிறார் பொதுவாக குரு ராசிக்கு இரண்டாம் இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பார்கள் ஆனால் குரு அமர்ந்திருக்கும் இடத்தை விட அவரின் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களை பார்க்கப் போகிறார் பொதுவாக குருவின் பார்வை எந்த இடத்தில் விழுகிறதோ அந்த இடத்தின் பலன்கள் சிறப்பாக கொடுப்பார் என்பது விதி அதே சமயம் ஒரு ராசிக்கு இரண்டில் குரு அமர்ந்திருப்பின் அவர் அந்த ராசிக்கு ஆறாம் இடமான நோய் எதிரிஸ்தானத்திலேயும் எட்டாம் இடமான ஆயுள் துஸ்தானத்தையும் பார்ப்பார் இதன் காரணமாக அந்த ராசிக்கு நோய் அதிகரிக்கும் உடல்நல பிரச்சனைகள் தொந்தரவும் அதிகரிக்கும் குடும்பம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்ற இடங்களில் எதிரிகள் அதிகரிப்பார்கள் இதனால் குருவின் பார்வை பல மோசமான பலன்களை தான் மகராசி என்பர்களுக்கு தரும் மேலும் இந்த குரு பேச்சு காலகட்டத்தில் மகராசி என்பர்கள் யாருக்கும் வாக்கு கொடுப்பதை தவிர்ப்பது அவசியம் வாக்கு கொடுத்தல் யாருக்கோ ஜாமீன் கையெழுத்து போடுதல் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் உங்களுக்கு தான் அது பிரச்சனையில் வந்து சேரும் முடிந்தவரை பேசாமல் இருப்பதே இந்த காலகட்டத்தின் நல்லது குடும்பத்தில் குருவின் சஞ்சாரம் நல்ல பலன்களையும் பணவரவை பொறுத்தவரை சிறப்பான மாற்றத்தையும் தரப்போகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் வேலை வைப்பும் அதிர்ஷ்ட பலன்களும் அதிகரிக்கும் என்றாலும் உங்கள் விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாகவும் பேச்சில் கவனமாக இருப்பதும் நல்லது மகர ராசி என்பர்களுக்கு ஏற்படும் இருந்து உங்களை பாதுகாத்துக் இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள் சிவபெருமானை வழிபடுவது உங்களுக்கு நல்லது மேலும் உங்களது இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வாருங்கள் குரு பகவானையும் வழிபட்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் இறுதியாக மீனராசி மீனராசிக்கு குரு பகவான் இதுவரை பதினொன்றாம் இடத்தில் இருந்து வந்தார் தற்பொழுது பன்னெண்டாம் இடமான விரையஸ்தானத்திற்கு தனக்காரகன் வருவது பாதகமான பலன்களை தரப்போகிறது அதாவது பத்தாம் இடத்திற்கு உரியவரான குரு பன்னிரில் வருவது உங்களது தொழில் வியாபாரத்தில் பெருமளவில் முன்னேற்றமின்மை லாபமின்மையை போகிறது வெளியூர் வெளிநாடு செல்லுதல் போன்ற தேவையற்ற அலைச்சல்களையும் சந்திக்க நேரிடும் மேலும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை குரு பார்வையிடுவதால் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் தாயார் உடல்நலிலும் பிரச்சனை ஏற்பட உள்ளது மேலும் தேவையற்ற கடன் பிரச்சனைகளை ஏற்பட வாய்ப்புள்ளது என கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் சில தேவையற்ற சம்பந்தமில்லாத பழிச்சொல்லுக்கு ஆளாக நேரிடும் தொழிலில் திடீர் திருப்பங்கள் நிகழ்வதால் மன அமைதியின்மையும் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்படும் வேலை இழப்பு இடமாற்றம் போன்றவற்றால் மிகவும் பாதிக்கப்படுவீர்கள் நிதி நிலைமை சற்று ஏற்றமாக இருந்தாலும் திடீர் விரயங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை செய்வது எதை செய்ய வேண்டாம் என்ற குழப்பத்திலேயே இருப்பீர்கள் எனவே எந்த ஒரு முடிவையும் சரியாக யோசித்து செயல்படுத்துவது நல்லது ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளில் உங்களை பாதுகாத்துக் கொள்ள இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்வது நல்ல பலன்களை பெற்றுத்தரும் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டு வர பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் நன்றி